ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்கிறார், நீயோவென்றால் முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றான். போயிட்டே இரு, இளைப்பாறிக்கொண்டே இரு, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இரு, கர்த்தருக்குள் கழிகூர்ந்து கொண்டே இரு, உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெறுவாய். ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்றான், அவனுடைய சந்ததியோ அது நிறைவேறுதலை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருப்போம், போராட்டங்களை போராடிக்கொண்டே இருப்போம். ஜீவ கிரீடம் நம்முடையது. ஆமாம், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இறுதி பதிவு நிலைத்திருந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். புதுபலன் கிருபை அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். God bless you.